கவுன்சிலர்கள் யாராவது தவறு செய்தால் அவர்கள் மீது உடனடி நடவடிக்கை. மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை, தமிழக அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை. ஆட்சி கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் பாஜகவை தாஜா செய்கிறார் ஸ்டாலின், ஜெயக்குமார் விமர்சனம். எடப்பாடி தலைமையில் 2026 தேர்தலை சந்திப்போம், அதிமுக செயற்குழுவில் தீர்மானம். கூட்டணியை கடுத்தது அண்ணாமலைதான், செல்லூர் ராஜு ஆவேசம். தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு அளிக்க வேண்டும், அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல், 50-50 முறையாக நீட்டிப்பு. வங்காளதேசத்தில் இந்துக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸ் தகவல். 70th தேசிய விருது, சிறந்த தமிழ் படம் உட்பட 4 விருதுகளை அள்ளியது பொன்னியின் செல்வன். ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தல் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 1 வரை 3 கட்ட வாக்குப்பதிவு. தாய்லாந்து புதிய பிரதமர், தக்ஷனின் மகள் ஷினவத்ரா தேர்வு. மேற்கு வங்காளத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை, நாடு முழுவதும் போராட்டம். பாகிஸ்தானில் 3 பேருக்கு குரங்கமை தொற்று உறுதி, மக்கள் அச்சம். சச்சினின் சாதனையை ஜோ ரூட் முறியடிப்பார், ரிக்கி பாண்டிங் நம்பிக்கை. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.